ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிலவின் மொழி. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு தாவர வகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தாவர வகை எப்படி சமைக்கிறது அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லைங்க, மூக்குத்தி அவரை. சரிங்களா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா க்ளவ் பீன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு தாவர வகை தான். இந்த தாவர வகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியூட்ரியன்ட் கண்டென்ட்டுங்க. ஸோ இதை முதல்ல எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த க்ளவ் பீன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது போல் எல்லா பீன்ஸையும் நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் குக் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஆனால் இந்த தாவர வகை மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. சரிங்களா, ஸோ இது கிடச்சிருச்சுன்னா விடாதீங்க, இதை சமைச்சிடலாம். ஏன்னா நியூட்ரியன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால். ஓகேவா, சரி வாங்க இப்போ நம்ம குக் பண்ணலாம். இப்போ பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த காய்கறியை கட் பண்ணினதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது கூட நம்ம வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், மஞ்சப்பொடி நம்ம போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஓகே, கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த மூக்குத்தி அவரை க்ளவ் பீன்ஸ் இதை நம்ம வந்து அந்த கடாயில் போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி, பெப்பர், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஸோ இதெல்லாம் வந்து அதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா, தண்ணி வந்து அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, இது வந்து எளிதில் வேகக்கூடிய ஒரு பொருள் தான். சரிங்களா, சரி தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். காய்கறி நல்லா வெந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து இதனோட கூட கொஞ்சம் விழுது ஒன்று ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, அந்த விழுதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ விழுதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான், நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆனியன், அண்ட் தென் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து விழுதாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த விழுது பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து கோர்ஸாக வந்து அரைச்சிக்கணும். இப்போது நம்மளுடைய காய்கறி நல்லா வெந்த பின்னாடி, தண்ணியெல்லாம் நல்லா வத்தின பின்னாடி அதுக்கப்புறம் இந்த விழுதை வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் அரைச்ச அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசியும் நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறிட்டு இந்த தண்ணியும் நல்லா சுண்ட வத்துற அளவுக்கு கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொரியல் ரெடி. சரிங்களா, ஸோ லாஸ்ட்டாக அது தாளிக்க வேண்டியது தான். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இதை தாளிச்சிக்க வேண்டியதுதான். கைஸ், ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு பொரியல். அதுக்கப்புறம் நியூட்ரியன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். என்ன நியூட்ரியன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டு, கால்சியம் கண்டென்ட்டு, பொட்டாசியம் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மூக்குத்தி அவரை கிடச்சதுன்னா மறக்காமல் பொரியல் பண்ணிவிடுங்க. சரிங்களா, சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.